வணக்கம். கடந்த காலாண்டு தேர்வுக்கு சிற்றூருக்கு சென்றிருந்த என் மாணவன் ஒருவன், அந்த சிற்றூரிலே நஞ்சை புஞ்சை நிலம் என்ற சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டதாகவும், அதனுடைய பொருளை நான் பலரிடம் வினவியும் அதற்கான சரியான விளக்கம் எனக்கு கிடைக்கவில்லை என்று என்னிடம் வந்து வினவினான். உண்மையில் பலருக்கு இச்சொற்றொடரின் பொருள் விளங்குவது இல்லை. நஞ்சை புஞ்சை நிலமா, நன்சை புன்சை நிலமா என்று விளக்கமாக காண்போம். நன்சை என்றால் நன்மை செய்யும் நிலம், அதாவது ஆற்றோரங்களில் பெரிய ஏரிகளின் அருகில் இருக்கின்ற நிலங்கள் எப்பொழுதும் வளம் கொழிக்கும், அதனால் செல்வம் பெருகும், எப்பொழுதும் வேளாண்மை செய்பவர்களுக்கு நன்மையை பயக்கும். ஆகையால் நீர்நிலைகளின் அருகில் இருக்கின்ற நிலங்களை எல்லாம் நன்சை நிலம் என்றும், சரி புன்சை நிலம் என்றால் என்ன? புன்மை என்றால் வறுமை செய்யும் அல்லது துன்பம் செய்யும் நிலம். ஏனென்றால் அந்த நிலங்கள் எல்லாம் எப்பொழுதும் வானம் பார்த்த பூமியாகவே இருக்கும். அதாவது ஒரு காலத்தில் மாதம் மும்மாறி பொழிந்த நிலை மாறி இன்று ஆண்டிற்கு சரியான காலகட்டத்திலே மழை பொழிவதே இல்லை. அந்த நிலையிலும் விவசாயிகள் இன்றும் சில நிலங்களை பயிர் வைக்கிறார்கள். ஆயினும் மழை பொய்த்து விட்டால் அது எப்பொழுதும் துன்பமே செய்கிறது. அத்தகைய நிலங்களை எல்லாம் புன்மை செய்யும் நிலம் என்றே அழைப்பார்கள். ஆகவே நீர்நிலைகளின் அருகில் இருக்கின்ற நிலங்களை நன்மை செய்யும் நிலம் என்றும், எப்பொழுதாவது நன்மை செய்து பல நேரங்களில் துன்பம் செய்யும் நிலங்களை புன்சை நிலம் என்றும் அழைப்பார்கள். நன்மையும் புன்மையும் என்ற பொருளில்தான் வழங்கப்பட்ட நிலங்கள் நன்சை புன்சை என்றே வழங்கப்பட்டன. பிற்காலத்தில் சிற்றூர்களில் அச்சொல் மருவி நஞ்சை புஞ்சை என்று வழங்கப்படுகிறது. ஆகவே நன்சை புன்சை நிலம்தான் மிகவும் சரியானதாகும். நன்றியுடன், நறுமுகை நம்பி.